அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், நான் தான் நீடுறான். நீ என்னடா புதுசாக ஒரு மெழுகுத்திலங்காயில் முன்னாடி வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? நம்ம என்கிட்ட ஒரு 6 மாஸ்க் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம மூச்சு காட்டு வெளில ஓடுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். மாஸ்க்கை வச்சு ஊதி அப்படின்னு பார்க்க போறோம். 6 வேற வேற மாதிரி டிசைனு, வேற டிசைன் சொல்ல முடியாது, வேற வேற இது டின் லேயரு திக் லேயர் அந்த மாதிரி உள்ளது, இன்னொன்னு 5 லேயர்ஸ் உள்ளதுலாம் இருக்குது. அது எப்படியும் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வாங்க டியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் மாஸ்க் தான், மெடிக்கல்ல கிடைக்கிறது தான். இதை போட்டு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஹார்டாக தான் பிரீட் பண்ணல, ஸ்லோவாக தான் பிரீட் பண்ணுறேன், நார்மலாக பிரீட் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அமுதி வந்து எரியுது பாருங்க. சரி, இதுவும் ஒத்து இல்லை, தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாஸ்க், இது வந்து சும்மா ஆரம்பத்தில் எதுக்கோ வாங்கினேன் நான், எதுக்கு வாங்கினேன் எனக்கு தெரியல. ரொம்ப மெல்லிசான மாஸ்க் இது, 20 என்னமோ தான் வந்துச்சு. இதை பார்ப்போம். நான் இது கொஞ்சம் நல்லா பிரீத் வெளில தான் போவோம், நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் ஆஃப் ஆகிற டைமுக்கு போயிடுச்சு நல்லா ஃப்ளேமு. சரி, இதுவும் வேஸ்ட்டு, இது போடலாம். செம்ம தின்னான மாஸ்க் இது, இதுவும் 10 என்னமோ தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. யூஸ் அது மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற 10 யூஸ் பண்ண வச்சிட்டேன். பார்ப்போம். இதுவும் நல்ல ஃப்ளேமை வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி இது பண்ணுறது. இதுவும் வேஸ்ட் தான், லாஸ்ட்டாக முடியும். இதுவும் வேஸ்ட்டு லாஸ்ட். இது கொஞ்சம் திக்காக உள்ள மாஸ்க்கு, அதே வேற மாதிரி மாடலில். இது கொஞ்சம் திக்கு தான், ஆனால் இந்த அளவுக்கு திக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது செமையாக ஒர்க் ஆகுது கைஸ், திக்காக இருக்குது ஆனால் வெளில காற்று அவ்வளோ போக மாட்டேது. ஊத ஊத பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படி தான் இது, ஏரில் தான் இதாகுது, அவுட்டர் ஏரில். இது அதே மாதிரி தான். ஸோ கைஸ், இது இது கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே, இல்லை ப்ரொடெக்ஷனுக்கு. அது எப்படி இது பார்ப்போம். நல்லா ஹார்டாக விட்டு பார்ப்போம், கொஞ்சம் எப்படி இது பார்ப்போம். நல்லா எஃபெக்டிவாக இருக்குது கைஸ், எந்த அந்த அளவுக்கு யாரை கொஞ்சம் வெளில அனுப்ப மாட்டேது. இது வந்து கீழே நல்லா கவர் ஆகுது இங்கெல்லாம். இது நல்ல மாஸ்க் தான், இது ஒர்த் தான். ஸோ இது லாஸ்ட் மாஸ்க் என்ட உள்ளதில், இதை கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ஷன் அதிகமாக உள்ளது சொல்லியிருக்காங்க. 5 ப்ரொடெக்ஷன் அட்ஜஸ்டபிளோட வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ் நம்மள்கிட்ட உள்ள 6 மாஸ்க்கில் வந்து, நம்மள்கிட்ட உள்ள 6 மாஸ்க்கில் 3 மாஸ்க் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ கைஸ், நம்மள்கிட்ட உள்ள எஃபெக்டிவான மாஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாஸ்க் தான். 3 மாஸ்க் தான் நல்லா ரொம்ப ஏர் வந்து வெளில அனுப்பாமல் பார்த்துக்குது நம்மளுக்கு கொரோனாவிலேருந்து காப்பாற்றுறதுக்கு. இது வந்து நல்லா 5 ப்ரொடெக்ஷன், 5 லேயர் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரிபிள்னு நினைக்கிறேன். உள்ள வந்து இன்னொரு ஒரு அந்த கார்ட்போர்டு மாதிரி, கார்ட்போர்டில் அந்த சட்டைகள்லாம் காலரில் இருக்கும்ல, ஒரு ஒயிட் கலர் அந்த அட்டை மாதிரி, அந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் எஃபெக்டிவாக இருக்குது. இதுதான் கைஸ், செம்ம சீப்பாக வாங்கினேன் நான். இது ஒரு 25 என்னமோ வாங்கினேன் நான். நல்லா காற்று வெளில அனுப்பவே இல்லை, இருக்கலே சீப்பு தான். இந்த 3 கம்பேர் பண்ணக்குள்ள இது அவ்வளோதான் போகவே மாட்டுது. பேலன்ஸ் உள்ளதில் இந்த 3 வேஸ்ட் தான் கைஸ். இந்த மாஸ்க்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் 2 மாஸ்க்காக போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உள்ள சர்ஜிக்கல் மாஸ்க்கை போட்டு இது மேலே இது போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அவ்வளோதான், தூக்கி போட்டுடலாம். ஸோ கைஸ், இதெல்லாம் நல்லா எஃபெக்டிவானது வந்து N95 மாஸ்க் தான். ஆனால் அந்த மாஸ்க் என்னால் வாங்க முடியல இப்போதைக்கு, லாக்டவுனால் வெளில போனால் வாங்க முடியும். ஆன்லைனில் போட்டால் ஆன்லைன்லேயும் இப்போதைக்கு டெலிவரி அவ்வளோ சீக்கிரமாக வராது. ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும் சொல்கிறாங்க N95 மாஸ்க். அந்த மாஸ்க் தான் ரொம்ப கோவிடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது, அதான் காப்பாற்றும் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் 3 காட்டினது நல்லா ப்ரொடெக்ஷன் அதிகமாக உள்ளது கூட வாங்கிக்கலாம் நீங்கள் N95 இல்லைனா கூட.
ஸ்டிக் ப்ரொடெக்ஷனாக உள்ளதாக பாருங்கள், பார்த்து வாங்க. நல்ல மூணு மாஸ்க்கு தான் அந்த மாதிரி நல்ல மாஸ்க்காக இருக்குது இப்போதைக்கு. அந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன், இன்னும் யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து வெள்ளை சர்ஜிக்கல் போட்டு மேலே வந்து இன்னொன்று தின் லேயராக ஒன்று சொல்லிவாங்க நினைக்கிற இந்த மாஸ்க்கு. ரெண்டுத்தையும் நான் டபுள் ப்ரொடெக்ஷனாக போட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி போட்டால் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு அப்போ மட்டும் தான், பாய்.